காட்டிய காந்தியின் அன்பு வழியில் சென்று ராஜதந்திரி ராஜாஜியின் சீடராய் இருந்து என்னுயிர் இருக்கும் வரை அந்நிய துணியை உபயோகிக்க மாட்டேன் என்று உறுதிபூண்டு சுதந்திரம்தான் எனது மூச்சு சுதந்திரம்தான் என் உயிர் என்றும் எனது பாரத தாயின் கையில் உள்ள அடிமைச்சங்களியே உடைத்தெறிந்து அந்த அந்நியர்களை நம் நாட்டை விட்டு விரட்டி அடிப்பேன் என்று உறுதி கொண்டு பல சுதந்திர போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி சிறைக்கு சென்று பல துன்பத்திற்கு உள்ளானவர் காந்தி ஆசிரமம் ஆ கிருஷ்ணன் ஆவார் திருநெல்வேலி நகரத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இளம் வயதில் தேசிய உணர்வு ஏற்பட்ட காரணத்தால் அப்போது நடந்த பல தேசிய இயக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டார் கதர் மொத்தமாக வாங்கி தோளில் சுமந்து கொண்டு விற்பனை செய்து தேசிய தலைவர்களின் பாராட்டை பெற்றார் இந்த பணிக்காக மகாத்மா காந்தியிடம் பெற்ற பாராட்டை பெருமையாக கருதினார் கதற்கடையில் இருந்த ஒரு பத்திரிகை இவர் கண்ணில் பட்டது அது விமோசனம் என்னும் பத்திரிகை அது திருச்செங்கோடு நகரத்தில் ராஜாஜியால் தொடங்கப்பட்ட காந்தி ஆசிரமத்தின் வெளியீடு அப்போது அதன் ஆசிரியராக இருந்தவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி உடனே அந்த பத்திரிகைக்கு சந்தா அனுப்பியதோடு கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கும் கடிதம் எழுதினார் அவரது வேண்டுகோளை ஏற்று அலுவலக தொடர்பினாலும் பொது தொடர்பினாலும் பலரிடம் சந்தி வசூலித்து விமோசனம் பத்திரிகையின் வளர்ச்சிக்கு உதவினார் ராஜாஜி கிருஷ்ணனின் ஆதர்ஷ தலைவரானார் போரில் நடைபெற்ற பல போராட்டங்களில் இவர் பங்கு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை சுமார் ஒரு வருட காலம் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் இருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ராஜாஜி தலைமையில் போராட்டத்தில் கைதாகி இரண்டாம் முறையாக சிறையில் இருந்தார் நாமக்கல்லில் ராமலிங்கம் பிள்ளையோடு போராட்டங்களில் கலந்து கொண்டு கொல்லிமலை பகுதியில் காவல்துறையின் கண்களில் படாமல் காங்கிரஸ் இயக்கத்தை வலுப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை காந்தி ஆசிரம பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பணி நிறைவு பெற்று தன் பிள்ளைகள் மற்றும் பேராசிரியர் கி கண்ணன் திரு கி முத்து ராமகிருஷ்ணன் வசித்து வந்தார் திருச்செங்கோடு ஆசிரமத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் அதோடு தொடர்ந்து நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் ஆசிரமத்தில் இவர் நிர்வாகம் செய்த காலத்தில் கதற்பணியில் ஈடுபாட்டோடு சிறப்பாக பணியாற்றினார் கதர் இயக்கத்தில் அப்போது தீவிரமாக இருந்த கோவை ஐயாமுத்து போன்றவர்களோடு இவருக்கு தொடர்பு இருந்தது ஆசிரமத்தில் ராட்டையில் நூல் நூற்கவும் கதர் துணி தயாரிக்கவும் அதிக பாடு காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நாகபுரிக்கு அருகில் இருந்த வார்த்தா காந்தி ஆசிரமம் சென்று அங்கு மகன்வாடி பிரமோத்யா வித்யாலயாவில் கையினால் காகிதம் செய்யும் முறையை கற்று வந்தார் திருச்செங்கோடு திரும்பி இருந்த தொண்டர்கள் பலருக்கும் கையினால் காகிதம் செய்யும் முறையை பயிற்றுவித்து எல்லோருக்கும் பயன்படும்படி கைத்தொழிலை வளர்த்தார் அப்போது திருச்செங்கோடு ஆசிரமத்தில் காதி பண்டார் என்னும் கதற்கடையின் நிர்வாகியாக பழனிசாமி பண்டாரம் என்பவர் இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் போது கிருஷ்ணன் அந்த பண்டாரின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார் அன்று முதல் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த பணியை செவ்வனவே செய்து வந்தார் சேலத்தில் இப்போது உள்ள ராஜாஜி காதிபவன் அன்று ஆசிரமத்தில் இருந்த காதி பண்டார்தான் தியாகி ஆ கிருஷ்ணனுக்கு மகாத்மா காந்தி மகாகவி பாரதி ராமகிருஷ்ண பரமம்சர் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரிடம் அதிக ஈடுபாடும் பக்தியும் உண்டு தன் மகன் ஒருவருக்கு ராமகிருஷ்ணன் என்று பெயரிட்டார் அன்றைய சேலம் மாவட்டத்தில் பல இடங்களுக்கு பயணம் செய்து மேற்கண்ட மகான்களை பற்றிய பெருமைகளை பரப்பியதோடு பல விழாக்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் மகாகவி பாரதியாரின் பாடல்கள் நல்ல இசை வளம் நல்ல குரல் வளத்தோடு பாடுவார் இவரது மூத்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பறிகொடுத்தார் புத்திர சோகம் இவர் மனதை ஆழமாக பாதித்திருந்தாலும் அதனை சிறிது கூட கொள்ளாமல் கீதையின் வழிகாட்டுதல் படி நன்மை தீமைகளை சமமாக பாவித்து தன் வாழ்க்கையை ஓட்டி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பாரத தாயின் பொற்பாதத்தை அடைந்தார் எத்தனை மகான்கள் எத்தனை தியாகிகள் இந்த புண்ணிய பூமி பாரதத்தில் அத்தனை பேருக்கும் எமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்